சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த பத்திரிகையாளர் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களோட சந்திப்பை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். இதில் முதல்ல நான் தமிழ் மக்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். என்னை உலகத்துக்கு காமிச்ச ரஜினிகாந்த் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அரசியல் கட்சிக்கு வரல, நான் அரசியல் அமைப்பு நடத்தல, எனக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால நான் இதை மேலும் இதை எடுத்து மற்றவங்களுக்கு வந்து துன்பத்தை நான் கொடுக்கலங்கிறத ரொம்ப தெளிவாக அவர் சொல்லிட்டார். அப்படி சொன்ன பிறகு திருப்பி திருப்பி அவரை நிர்பந்தப்படுத்துகிறதோ அவரை துன்பப்படுத்துகிறதோ இது ஒரு நியாயமற்ற செயல்னு நான் நம்புகிற ஆள். என்றைக்குமே நமக்கு அரசியலில் வந்து முன்னோக்கி போகணுங்கும்போது சில பின்னடைவுகள் எல்லாருக்குமே இருக்கும். அந்த பின்னடைவில் நம்ம தோய்ந்து போயிடாமல் நம்ம மனம் தளராமல் முன்னோக்கி போன நம்ம சிந்தனை என்ன நல்லது பண்ணணுங்கிற சிந்தனையை எடுத்து போகிறதுல எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். ரஜினி தொடங்கவிருந்த ஒரு கட்சிக்கான ஒரு செயல் திட்டமானது ஒதுக்கப்பட்டது. அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் அந்த புதிய கட்சியும் இது வந்து தொடர்ச்சின்னுலாம் சொல்ல வேண்டாம். ஏன்னா இது ஒன்றும் சீரியல் இல்லை, தொடர் சீரியலாக நான் பண்ண முடியாது. ஏன்னா அவரோட சித்தாந்தம், அவரோட தெளிவு, அவரோட ஆளுமை, அது வந்து நிச்சயமாக அவரை சார்ந்த ஒரு விஷயந்தான். அது அவர் சார்ந்த விஷயத்தில் நம்ம கற்றுக்கிட்டது நிறையா இருக்கும். அந்த கற்றுக்கிட்டதை எங்கேயாச்சும் பயன்படுத்த முடியுமோ ஒழிய நம்ம வந்து ஒரு டூப்பாக நடிக்க முடியாது. இப்போ ஒவ்வொருத்தரும் புதிய கட்சி தொடங்கும் போது எல்லோருக்கும் எழும்பக்கூடிய ஒரு இயல்பான கேள்வி, இது மாற்றத்திற்கான ஒரு கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் அது வந்து அந்த ஒரு இலக்கை அடைய முடியாத ஒரு சூழல் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த வயது, சூழல் மற்றும் புதிய கட்சிகளுக்கான தேவை அனைத்தும் வெற்றிகரமாகனு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வெற்றி அடையுங்க. ஏன்னா இந்த வெற்றி வந்து எந்த ஒரு வெற்றியுமே ஒரு தனி ஒரு மனிதனோட சிந்தனையில் வெற்றி நடக்காதுங்க. மற்றவங்க சிந்தனையெல்லாம் அப்படியே கூட்டாக ஆக்கி நம்ம அதை பார்க்கும்போது நம்மளால் செயல்படுத்தணும்னு தெரியும் போது தான் வெற்றி நடக்குங்க. பாஜகவும் சொல்றாங்க, பாஜகவில இருந்து தான் வெளியே வந்தீங்க, இப்போ மீண்டும் அந்த கட்சியில சேர்றதுக்கு என்ன தயக்கம், அங்கேயே போலாமே? இப்போ தமிழ்நாட்டில் 2021 எலெக்ஷன் வந்து ரொம்ப கால அவகாசம் கிடையாது. நம்ம இவ்வளோ கால அவகாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம ஒரு ஒரு அமைப்பில் ஒரு மாற்று கருத்தில் வரணுங்கிற எண்ணத்தோடு வந்தாச்சு. இதில் நம்ம வந்து இன்க்ளூசிவ்னஸ்ங்கிற ஒரு மாடியூல் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வேணுங்கிற தமிழ்நாடு அதுக்கு ரெடியாக இருக்குது. அந்த ரெடினஸில் இருக்க தமிழ்நாட்டில் இன்னொரு சித்தாந்தம் கோட்பாடுகளை எடுத்துகிட்டு போகாமல் இந்த சித்தாந்தத்தை நம்ம எடுத்து நிலைநிறுத்தணுங்கிற ஆர்வம் நமக்கு இருக்குது. கண்டிப்பாக அது மாற்றம் தானேங்க இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா பேசிக் ஐக்யூ ஸ்டாண்டர்ட் ஆஃப் தமிழியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹைங்க. இதில் வந்து நம்ம புரிதல் பண்ணுற அளவுக்கு ஒரு சின்ன முயற்சி பண்ணால் போகிறோம், அவங்க ஃபாஸ்ட்டாக அவங்களோட காமன் சென்ஸில் புரிஞ்சுக்குவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால தான் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு இந்த தடவை ஒரு மாற்று சிந்தனை கொண்டு வர முடியும்னு தெரியும். நீங்கள் சொல்கிற அந்த மாற்று சிந்தனைங்கிறது பிஜேபி இல்லாமல் தான். இப்போ பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் என்னங்க, இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்ன தெளிவாக இருக்கோம்னா இப்போ சக மனிதர்களோட மிகப்பெரிய அமைப்பு வந்து இளைஞருக்கு கையில் இருக்குது, பெண்கள் கையில் இருக்குது. 50% பெண்கள் ஓட்டு உள்ள தமிழ்நாட்டில் நம்ம நிறையா சிந்திச்சு ஆழமாக யோசித்து செய்ய வேண்டிய நிறைய வேலைகள் இருக்குது. இந்த வேலைகள் எடுத்து பண்ணாவே போதும், நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டாம். குதிரை மாதிரி நம்ம போட்டு கடிவாளம் போட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டோம். நம்ம ஒரு புது சிந்தனையை, புது யுகத்தை நமக்கு படைக்கக்கூடிய சக்தியை நம்ம இழந்துடும். இதே விஷயங்களை தான் பாஜக சொல்கிறாங்க. இப்போ பழைய எனக்கு தெரியல, அவங்க பாஜக அங்கே நான் சொல்றேங்க. என்னோட சிந்தனை மாற்றம் எப்போதுமே இருக்கிறதுக்கு ஒரு சாம்பிள் இருக்கு உங்களுக்கு. நான் இதே பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கும்போது ஒரு கொடி வழி திட்டம்னு ஒன்று பண்ணேன். எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளும் இன்க்ளூடிங் பிஜேபி வந்து வெறும் கொடியையும்
ஒரு கம்பத்தையும் வச்சு தான் நட்டுட்டு இருந்தாங்க. நான் தான் ஒரு சோலார் லைட் எடுத்துகிட்டு வந்து அந்த கொடி பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிற ஒரு சிந்தனையை நான் கொண்டாந்துருக்கேன். அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கே ஒரு புது சிந்தனையை கொடுத்த அர்ஜுனமூர்த்தியால் இன்னொரு புது சிந்தனையை தமிழகத்துக்கு கொடுக்கறது ஒன்றும் கஷ்டமே இல்லை. உங்களோட அரசியல் எந்த பின்புலம் எந்த கொள்கை அடிப்படையில் இப்போ புதுசாக எங்கே போயிருக்கு? இந்த கொள்கை பின்புலம் எல்லாமே நான் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டதுபடி அந்த கட்சியோட லான்ச்சருக்கு அந்த தொடக்கத்தினால உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தெளிவாக ரொம்ப வித்தியாசமாக இதுவரைக்கும் நீ எந்த கட்சி அமைப்பும் செய்யாத ஒரு வித்தியாச அணுகுமுறையில் நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது, உங்களை மாதிரி நண்பர்களே அதுக்கு மிகப்பெரிய ஆதரவு நீங்கள் கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் தூங்க போகிற இந்த கட்சி தொடர்பாக ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா? அவரோட ஆதரவு ரஜினி சார் எனக்கு மதிப்புக்குரியவர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் அது பல முறை சொல்லியிருக்கேன், அவரை நான் தவத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் தான் சொல்கிறேன். அதனால் தெய்வத்துக்கிட்ட ஒரு ஒரு ஆசீர்வாதமோ ஒரு ஒரு இதுவோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமில்லை, அது ரொம்ப நல்ல விஷயம். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் என் மனசில் எப்போதுமே ஒரு அதீத நம்பிக்கையும் கமிட்மெண்ட்டும் இருக்கிறதுனால அவர் எங்கே இருந்தாலும் நான் என்ன பண்ணாலும் ஒரு விதத்தில் இதாக வேற எந்த சிந்தனையும் இல்லை. அவர் ஹீரோ வந்திருப்பாரு, எனக்கு டூப்புக்கு வேலையே இருந்திருக்காது. இதுல கொள்கை மாற்றமே இல்லைங்க. அவரும் வந்து முழுக்க ஒரு புது சித்தாந்தத்துல போகணுங்கிற பயணிக்கணுங்கிற ஆர்வத்துல தான் இருந்தாங்க. இதுல ஒன்றும் மாற்ற கருத்தே இல்லையே. அது அவரு ஒருத்தங்களோட இண்டிவிஜுவல் சிந்தனை. உங்க வீட்டுல உங்க அம்மா வைக்கிற சாம்பாருக்கும் நீங்க வைக்கிற சாம்பாருக்கும் வித்தியாசம் இருக்கும், ஆனா நிச்சயம் ஒரு மாற்றம் வந்துடும் எல்லாத்துலயுமே.